தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள், அதாவது அக்கௌண்டன்சி படிக்கும் மாணவர்களுக்கு உண்டான 2 மதிப்பெண் வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான வினாக்கள், அதாவது நம்மளால் வந்து முழுசாக நிறைய விஷயங்களை படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு உண்டான சில முக்கிய வினாக்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன, நிலை அறிக்கை என்றால் என்ன, லாப நோக்கற்ற அமைப்பின் பொருள் என்ன, பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு என்றால் என்ன, லாப நோக்கற்ற அமைப்பின் முதலின வரவு ஏதேனும் நான்கினை கூறுக, லாப நோக்கற்ற அமைப்பின் வருவாயின் வரவுகளின் நான்கினை கூறுக, கூட்டாண்மை என்றால் என்ன, கூட்டாண்மை ஒப்பாவணம் என்றால் என்ன அப்படின்ற இந்த கேள்வியெல்லாம் வந்து ஒரு 2 மதிப்பெண்ணில் முக்கியமான கேள்விகளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நிலை முதல் முறை என்றால் என்ன, கூட்டாண்மையின் நிறுவனத்தின் நற்பெயர் மதிப்பிடும் சூழ்நிலைகள் என்ன, சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மறுமதிப்பீடு என்றால் என்ன, அதாவது ரீவேலியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுடைய மறுமதிப்பீடு என்றால் என்ன, தியாக விகிதம் என்றால் என்ன, இது சாக்ரிஃபைஷிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, சாக்ரிஃபைங் ரேஷியோ, இது வந்து தியாக விகிதம் என்றால் என்ன, ஆதாய விகிதம் கெய்னிங் ரேஷியோ, ஆதாய விகிதம் என்றால் என்ன, மிகை ஒப்பம் என்றால் என்ன, அது வந்து அதிகமாக இருக்கிறது, அதே போல் அழைப்பு நிலுவை என்றால் என்ன, பெண்டிங் இருக்கிறது, கால் பெண்டிங், அது வந்து அழைப்பு நிலுவை அப்படின்னு சொல்லுவாங்க, பத்திர முனைம கணக்கு என்றால் என்ன, அப்புறம் வந்து பங்குகள் ஏன் ஒரு பிழப்பு செய்யப்படுகின்றன, அதற்கு என்ன காரணங்கள் அப்படின்ற அந்த விளக்கங்கள், நிதிநிலை அறிக்கைகள் யாவை அப்படின்றது, இதெல்லாமே வந்து 2 மார்க் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான கேள்விகளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நான் இப்போதைக்கு கொஸ்டின் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், இந்த கேள்விக்குரிய ஆன்சரும் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குரிய ஆன்சர் என்னன்றதையும் உங்களுக்கு நான் வந்து அது ஒரு வீடியோவை உங்களுக்கு தனித்தனியாக நான் கொடுக்குறேன், அதாவது ஒரு கொஸ்டினை சொல்லி அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு வேணும்னு சொன்னாலும் அதுக்குரிய ஆன்சரையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஏன்னா ஆஃபர்லி எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே முடிஞ்சு ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகவே இருக்கும். முக்கியமான வினாக்களில் தேரியில் மட்டும் 2 மதிப்பெண்களில் என்னென்ன அப்படின்னு சொல்லுது, ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்குரிய கொஸ்டின்ஸ் தான் இது. எல்லாருமே இதில் நாங்களாம் மீதி எல்லோரும் படிக்கக்கூடாதுன்னா எல்லாருமே நிச்சயமாக படிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இந்த கேள்விகள் தெரியாமல் நீங்கள் தேர்வுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே இதை திரும்ப ஷேர் பண்ணுங்கள். பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மாணவர்களுக்கு இதை பற்றி, உங்கள் பிள்ளைகளுக்கு இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அக்கௌண்டன்சி சம்பந்தமான இருக்கிற மற்ற டீட்டெயிலான மற்ற விளக்கங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.